நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்போ சோழன் நல்ல பச்சை பசையில் இருக்குல்ல ஒரு நாள் நல்ல மழை வாங்க நம்ம வீடியோவுக்கு போகலாம் சீப்பு செந்தில் இவங்கெல்லாம் பத்திரிக்கையாளர் என்ற போர்வில் சாதிய வன்மத்தை கட்டமைக்கின்றவர்களாகத்தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு எதிராக யார் கருத்து தெரிவித்தாலும் சரி எந்த சமூகத்தை சார்ந்தவர் கருத்து தெரிவித்தாலும் சரி அந்த கருத்துக்கு ஜனநாயக பூர்வமாக கருத்து சொல்ல மாட்டாங்க ஜனநாயக பூர்வமாக கருத்து சொல்வதற்கு அவங்ககிட்ட பதில் இல்லை இப்படி ஜனநாயக பூர்வமாக எதிர்கருத்து தெரிவிக்கவில்லை என்றால் எதிராளி தெரிவித்த கருத்தில் நியாயம் இருக்கிறது உண்மை இருக்கிறது தர்மம் இருக்கிறது அதனால தான் அவங்களால் அந்த கருத்துக்கு எதிர்கருத்து தெரிவிக்க முடியல எதிர்கருத்து தெரிவிக்க முடியலனா கூட இனி அவங்க நம்ம எதிர்த்து கருத்து தெரிவிக்க கூடாது என்றால் சாதிய அடையாளங்களை புகுத்து விட்டோம் என்றால் அவங்க வாழ அழைச்சிடலாம் இதுதான் இந்த சீப்பு செந்தில் அவர் போன்றவர்களுடைய நோக்கமாகவே இருக்கிறது அதுவும் ஒரு குறிப்பிட்ட சமூகம் எந்த கருத்து தெரிவித்தாலும் சரி அது சாதிய உள்நோக்கத்துடனே தெரிவிக்கிறது என்ற அடையாளத்தை புகுத்தி விடுகின்றார்கள் சரி அந்த ஒரு சமூகத்துக்கு மட்டும்தான் பத்திரிக்கையாளர் என்ற போர்வியில் சாதிய அடையாளங்களை புகுத்துகின்றார்களா என்று பார்த்தால் கிடையே கிடையாது அவங்கள யாரெல்லாம் எதிர்த்து பேசுறீங்களோ அத்தனை பேருக்கும் அவங்க சாதிய தான் பூசுவாங்க அதாவது நம்மளை பொறுத்த வரைக்கும் கலைஞரவர்களுக்கு வந்து நினைவு மண்டபம் கட்டுவதை நாம் எதிர்க்கலை ஆனால் எனக்கு தெரிந்து இந்த இந்தியாவிலே வந்து கலைஞரவர்களுக்கு நினைவு மண்டபம் கட்டுவதை எதிர்த்து கருத்து தெரிவித்த ஒரே ஒரு ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா எச் ராஜா அவர்கள்தான் இந்த ஜனநாயக நாட்டில் ஒரு செயலை எதிர்த்து ஒரு ஆள் கூடமாக கருத்து தெரிவிக்க கூடாது அந்த எதிர்கருத்துக்கு ஒரு ஜனநாயக பூர்வமான கருத்தை தெரிவிச்சா நல்ல ஆரோக்கியமாக இருக்குமே அதாவது ஒரு ஜனநாயக நாட்டில் வந்து ஊடகங்கள் என்பது ஜனநாயகத்தின் நான்காவது தூண் என்று சொல்லுவாங்க அந்த தூண் என்ற போர்வையில் ஒளிந்து கொண்டு சாதிய வன்மத்தை கக்குவது எந்த அளவுக்கு நியாயம் அப்படின்னா இவங்க எந்த அளவுக்கு மாற்று சமுதாயத்தினர் மீது கொல வெறியில் இருக்காங்க பாருங்க அதாவது எச் ராஜா அவர்கள் கலைஞர் அவர்களுடைய நினைவு மட்டம் கட்டுவதற்கு தான் பேசியிருக்கின்றார் கலைஞர் அவர்கள் இறந்து மூன்று ஆண்டுகள் ஆகிறது நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா உங்கள் சொந்த பணத்திலே கட்டியிருக்கலாம் ஒரு தனி மனிதனுக்கு முன்னூற்றி எண்பத்தி நான்கு கோடி ரூபாய் கொடுக்க முடிகிறது கலைஞரவளுக்கு அதைவிட பத்து மடங்கு குறைவான தொகை தான் முப்பத்தி ஒம்பது கோடி ரூபாய் தான் அதனால் நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா உங்கள் சொந்த பணத்திலே கட்டியிருக்கலாம் அதனால் உங்களுக்கு அவ பெயரே வந்திருக்காது ஆனால் ஏன் கட்டல எதற்காக அரசாங்க பணத்தை பயன்படுத்துகின்றீர்கள் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்கின்றார் இன்னொரு கேள்வி என்ன எழுப்பியிருக்கின்றார் அண்ணா பிறந்த நாளுக்கு எதுக்கு கோயில்ல போய் கோயில் பணத்தை எடுத்து சம விருந்து போஜனம் கொடுக்கறீங்க உங்க தலைவருக்கு உங்க காசுல கொடுங்க நீங்க மசூதியுடைய காசோ இல்ல சர்ச்சுடைய காசோ எடுத்து சம விருந்து போஜனம் கொடுப்பீங்களோ அப்படின்னு கேட்டிருக்கின்றார் சரி இப்படி கேட்ட எச் ராஜா அவர்களுக்கு சிபி செந்தில் என்ன பதில் அளித்திருக்கின்றார் அதாவது கலைஞர் என்கின்றவர் ஒரு கட்சிக்கு மட்டும் தலைவராக இருந்தா கட்சி படத்திலிருந்து கட்டியிருப்போம் ஒட்டுமொத்த முதல்வராக இருந்து தமிழக மக்களுக்கு எவ்வளோ பெரிய நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றார் ஏன் அவருக்காக இந்த அரசாங்க படத்திலிருந்து ஒரு முப்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் ஏன் அரசாங்க பணத்திலிருந்து அவருக்காக ஒரு முப்பத்தி ஒம்பது கோடி ரூபாய் கொடுத்து கட்டக்கூடாதா என்று சிப்பு செந்தில் அவர்கள் கேட்கின்றார் இது நியாயமான கேள்வியாகத்தான் எனக்கு படுகிறது அதற்கு பிறகு அவர் சொல்லுகின்ற விஷயந்தான் எப்படி தெரிஞ்சு பேசுறாரா இல்லை ஹெச் ராஜா கேட்ட கேள்விக்கு இது பதிலா என்பதே தெரியாம உளர்றாரு அப்படின்னு நல்லா தெரியுது ஹெச் ராஜா என்ன யோகிமானவனா கட்சி பணத்தை எடுத்து பெரிய பங்களா கட்டிட்டு இருக்கான் அவன் சொந்த ஊரில் அவன் யோகி சிகாமணியா அவன் படத்துல அல்லவா வீடு கட்டியிருக்கணும் கட்சி பணத்தை எடுத்து அவன் ஏன் வீடு கட்டுறான் இது நான் சொல்லல இந்த காரைக்குடியில் அவங்க கட்சி நிர்வாகிய எச் ராஜாவை பார்த்து கேட்ட கேள்வி இது இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது எச் ராஜா நியாயத்தை கேட்ட நிர்வாகியை கட்சி விட்டு நீக்கி இருக்காங்க இப்பேற்பட்டவர்கள் வந்து கலைஞருக்கு நினைவிடம் கட்டுவதை பற்றி கேள்வி கேட்க என்ன தகுதி இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க அதாவது எச் ராஜா பாஜக கட்சியில் நீண்ட நாளாக இருந்து பணியாற்றுறார் அவர் கட்சியில் இருந்து பணம் எடுத்து அவர் வீடு கட்டினா என்ன இல்லை அவர் மஞ்சா குளிச்சா உங்களுக்கு என்னங்க அவர் என்ன அரசு பணத்தை எடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டினாரு நீங்க கேள்வி கேட்கறதுக்கு ஏன் அரசு பணத்தை எடுத்து ஊழல் பண்ணி வீடு கட்டுற அப்படின்னு கேள்வி கேட்கலாம் ஆனால் எச் ராஜா அவர்கள் என்ன சொல்றாரு அப்பா உங்க கட்சி பணத்தை எடுத்து வந்து உங்க தலைவருக்கு நினைவிடம் கட்டுங்க எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அரசாங்க பணத்தை எடுத்து கட்டுறீங்க நிதி பற்றாக்குறை வேற இருக்குதுன்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்கறாரு நீங்க எடுப்பது அரசாங்க பணம் அவர் எடுத்தது கட்சி பணம் இதுக்கு இதுக்கு முடிச்சு போட்டா சரியா இருக்குமா சரி இரண்டாவது என்ன கேட்டிங்கன்னா இந்த மாதிரி எச் ராஜா போன்ற கீழ்த்தரமான ஆட்கள் எல்லாம் சாதிய வன்மத்துடன் தான் சமூக நீதி இல்லை அவர் இங்க எல்லோரும் வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சகராகலாம் என்று சொன்னார் இல்லையா எல்லோருக்கும் எல்லா உரிமையும் இருக்க வேண்டும் என்று சொன்னார் இல்லையா அதை அந்த சாதிக்காரங்களால் ஏத்துக்க முடியாது கலைஞருக்கு எதுக்கு அரசாங்க பணத்தில் நினைவிடும் என்றால் ஜெயலலிதாக்கு நினைவிடம் கட்டுகின்ற போது ஏன் இந்த எச் ராஜா கேட்கல அப்படின்னு கேட்குறார் அதாவது அருமையான கேள்வி கேட்டுட்டு அதில் எதுக்கு எச் ராஜா பிராமணர் ஜெயலலிதா அவர்கள் பிராமணர் அதனால தான் அவங்க ரெண்டு பேரும் சாதி ரீதியாக ஜெயலலிதா அவர்களுக்கு நினைவு மண்டபம் கட்டுகின்ற போது எச் ராஜா கேட்கல எல்லாம் ஜாதி பற்று தான் அப்படின்னு சொல்றார் நாம் என்ன சொல்றேன் கேட்டீங்கன்னா ஜெயலலிதா வந்து ஒரு சாதிக்குள்ள அடக்க முடியுமா அந்த ஆளுமையை எச் ராஜாவை நீங்கள் கேள்வி கேட்குறேன்னு சொல்லிட்டு ஜெயலலிதா அசிங்கப்படுத்திட்டீங்களே நீயா இருந்தாலும் நானாக இருந்தாலும் படிப்பதற்கு இடஒதுக்கீடு வாங்கி தந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அறுபத்தி ஒம்பது சதவீத இடஒதுக்கீடு இல்லை என்றால் நான்லாம் படிச்சிருக்கவே மாட்டேன் பெரிய படிப்படிக்கலன்னு வச்சுங்க படித்ததே அந்த இடஒதுக்கீடுனால தான் நான் படித்தேன் என்னை ஒரு சாதிக்கு மட்டுமே வாங்கி கொடுத்தாரா இல்லை ஜெயலலிதா அவர்கள் அவங்க சாதிக்கு வாங்கி கொடுத்தாரா அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீடு அவர் இருக்கிற வரைக்கும் உயர் சாதியினருக்கு ஒதுக்கீடு வேண்டும் என்று ஏதாவது பேசினாரா அப்புறம் ஜெயலலிதா அவர்களை எதற்காக நீங்க சாதி அடையாளத்துக்குள்ளே கொண்டு போறீங்க அதோட அவர் வீட்டில் இருந்தவங்க என்ன அவங்க சாதிக்காரங்களா இல்ல ஜெயலலிதா அவர்களுக்கு உணவு சமைத்தவர்கள் என்ன அவங்க சாதிக்காரரா தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவங்க இல்லையா அவங்க தோழியாக சகோதரியாக இருந்த சசிகலா அவங்கள கூட கடைசி வரைக்கும் இருந்தாங்க கிட்டத்தட்ட முப்பது வருடங்களை தாண்டி இருந்தாங்க அவங்க முக்குளத்தோர் சமூகத்தை சார்ந்தவங்க இப்படி தன்னை சுத்தியும் சரி தனக்கு உணவு சமைத்தவர்களும் சரி தனக்கு பாதுகாவலராக இருந்தவர்களும் சரி அத்தனை பேரும் வேற்று சாதியர் தான் அவருடன் இருந்தார்கள் என்றால் அந்த ஜெயலலிதாவை சாதி அடையாளத்துக்குள்ள எதுக்கு சீப்பு செந்தில் கொண்டு வரார் என்று தெரியல கிட்டத்தட்ட அவங்க ஒரு பதிமூன்று வருடங்கள் வந்து இந்த தமிழகத்தை ஆட்சி செய்திருந்தாலும் அந்த சாதி அடையாளம் இல்லாம ஆட்சி செய்திருந்தாலும் கடைசியில் அந்த சாதியில் கொண்டு போய் சேர்க்கின்ற ஒரு வன்மம் இருக்குது பாருங்க இந்த மாதிரி ஆட்களை அவங்க பொது புத்தியை நம்மளால் திருத்தவே முடியாது சரி எச் ராஜா போன்றவளை மட்டும்தான் பிராமணர்கள் என்று அடையாளத்துடன் இவங்க அடையாளப்படுத்துகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது எச் ராஜாவையும் தாண்டி அந்த ஒட்டுமொத்த சமூகமும் அப்படி என்று சொல்லுகின்ற அளவுக்கு இந்த சாதிய வன்மத்தை திரைத்துறை வரைக்கும் கொண்டு போறார் மின்சாரம் அது சம்சாரம் அந்த படத்தில் விசு அவர்கள் வந்து ஒரு வசனம் வைத்திருப்பாரோ ஏபா நீலாம் பேண்ட்டு சர்ட்டு போடலை அப்படின்னு அவங்க மகன்கள் கேட்பாங்களாம் ஏன்டா கண்ணு நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலேருந்து பேண்ட்டு போடுறதை விட்டுட்டேன்டா அப்படின்னு விஷு அவர்கள் வசனம் வைத்திருப்பாராம் அவர் என்ன சொல்ல வர்றாரு போடக்கூடாதவனாம் வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட்டு சர்ட்டு போடுறோம் நான் அதனால விட்டுட்டேன்டா அப்படின்னு எங்களை போன்ற சமூகங்கள்லாம் பேண்ட் சட்டை போடுறதுனால விசுவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அண்ணா ஆட்சிக்கு வந்த காலத்திலே பேண்ட்டு சட்டை போடுறதை விட்டுட்டாராம் அதனால் இந்த சீப்பு சந்திலை பொறுத்த வரைக்கும் இந்த பிராமண சமூகம் ஒட்டு மொத்தமும் சாதி வெறியுடன் தான் அலையுது அப்படின்னு கட்டமைக்க முயற்சிக்கின்றார் அதனை தாண்டி இந்த அவ்வை சண்முகி படத்து வரைக்கும் கொண்டு போகிறார் அங்கேயும் அங்கேயும் சாதிய கட்டமைக்கின்றார் பிராமணத்தினுடைய வெளிப்பாடு இருக்கிறது இவர்கள் ஒழிக்கப்பட வேண்டியவர்கள் பத்திரிகையாளர் என்ற இவங்க எதிர்கால மாதிரி விஷயங்களை சொல்லி தராங்க பாருங்க ஒரு சமூகமானது சாதி வன்மத்துடன் தான் பார்க்கிறது அரசியல் அதிகாரமா அந்த சமூகம் மட்டும்தான் முன்னேறி வரணும் பதவியா அந்த சமூகம் மட்டும்தான் முன்னேறி வரணும் என்ற இவங்க புத்தியில் இருப்பதை வந்து பாத்தீங்கன்னா எதிர்கால சந்தித்திற்கு சொல்லி தராங்க இவங்கெல்லாம் பத்திரிகையாளர்கள் கிடையாது சாதி வெறியர்கள் பழமைவாதமும் பழைய காலத்தில் நடந்த நினைவழிகளும் நெஞ்சில் சுமந்து இருக்கின்ற கருங்காலி கட்டைகள் சரி ஐயர் சமூகத்துக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு அடையாளத்தை தராங்கன்னு கேட்டீங்கன்னா கிடையாது ஒருத்தன் தன் குழந்தைய பெத்து வளர்த்து நல்லா படிக்க வச்சு ஒரு நல்ல வேலைக்கு அனுப்பணும் அப்படின்னு நினைக்கின்ற பொழுது பருவ வயதில் வருகின்ற இந்த இனம் புரியாத ஆசையே காதல் என்று கருதி சில பேர் திட்டுமிட்டு மாற்று சாதியினருடைய பெண்களை காதல் என்று போர் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போனவனுங்க நிரந்தரமாக வச்சுக்கிட்டு வாழ்ந்தாலும் பரவாயில்ல மூன்று மாதமோ ஆறு மாதமோ அவங்களுக்கு என்ன தேவையோ அது கிடைக்கின்ற வரைக்கும் அந்த பெண்ணுக்கு பாலும் சோறும் ஊட்டி பாசத்தை காட்டி வச்சுருப்பானுங்க அதற்கு பிறகு காட்டி விட்டுட்டு கட்டையாலே அடித்து திருத்துவானுங்க அப்படின்னா காலி பண்ணிருவானுங்க அடா பாவிங்களா கல்யாணம் தான் பண்ணிட்டு போனீங்களே ஒழுங்கா வச்சிருந்தீங்களா அப்படின்னு பெத்தவன் கேட்பான் அப்போ என்ன தெரியுமா சொல்லுமா இவன் பண்ண கொடுமை தெரியாது ஐயோ ஆணவ கொலை பண்றதுக்காக வராங்க போச்சு இந்த சாதி நிறைய இப்படித்தான் எத்தனை ஆண்டு காலம் இந்த மண்ணில் பெரியார் வாழ்ந்து பல கருத்துக்கள் சொன்னாலும் சாதிய வன்மத்தை இவனுங்க விடவே மாட்டானுங்க இவங்க புத்தியில இந்த பிராமணர்கள் சாதி வெறிய ஊட்டி வச்சிருக்காங்க அதனால தான் அப்பாவிங்க ரெண்டு பேரும் இணைந்து வாழ்ந்துருப்பானுங்க ஏ எங்கேயோ ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போறத இவன் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன ஏன்டா உன் சாதி காரன் கல்யாணம் பண்ணாதான் இனிக்குமா அவனும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை தானே பெக்க போறான் அவன் மட்டும் என்ன வந்து பீரவலையை பூட்டி வைக்க போறான் உன் சாதிகாரம் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன உனக்கு தங்கத்தேரா வரப்போகுது ஏன்டா சாதி வன்மத்துடன் வந்து கொலை பண்ணிட்டீங்க பாவிங்களா அப்படின்னு உடனடியாக ஆணவ கொலை என்று சொல்லி அவங்கள தூக்கி உள்ளே போட்டுருவாங்க நம்ம யாரும் கொலையை வந்து எப்போதும் ஆதரிக்கவே இல்லை எந்த ஒரு பெண்ணோ ஆணும் எனக்கு இவன்தான் வேணும் என்று ஓடி போகிறாங்களோ அப்படியே விட்டுட்டால் சரியாக இருக்கும் அதாவது இந்த ஆணும் பெண்ணும் வந்து இன்னொருத்தனை நம்பி ஓடுவதுக்கான காரணம் என்ன தெரியுமா நம்ம வீட்டில் கிடைத்த சலுகையை விட இன்னும் அதிகமான சலுகையானது நம்ம விரும்புற தரப்போகிறான் என்று நினச்சிக்கிட்டு தான் போவாங்க அப்பா அம்மாலாம் அடிப்பாங்க உதைப்பாங்க நாலு வார்த்தை திட்டுவாங்க திட்டி புட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நல்லது தான் செய்வாங்க பெண்களுக்கு ஏன்னா திட்டினாலும் நம்ம வீட்டில் நல்லது தான் செய்கிறாங்க ஆனால் நம்ம காதலன் பார்த்தீங்கன்னா நம்மளை எப்போவுமே திட்டவே இல்லை ரொம்ப பாசத்தோட அணுகிறான் கேட்குறதெல்லாம் வாங்கி தரான் இவை எத்தனையும் மோகம் முப்பது நாள் ஆசை அறுபது நாள் என்று அவங்ககிட்ட கிடச்சி குடும்பம் நடத்துகிற வரைக்கும் தான் அதுக்கு பிறகு நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம் பார் அதே கட்டை தான் வரும் உன்னை காலி தான் பண்ணுவாங்க இந்த மாதிரி இச்சைக்கு ஆட்பட்டு இனம் புரியாத வயதில் காதல் வசப்படுகின்றவர்களை தடுத்து நிறுத்தணும்னா பத்தியா சாதிய வெறி சாதிய வன்மம் ஆணவக்குள்ள செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்ற சமூகத்துக்கும் இந்த சாதி அடையாளம் புகுத்தி அவனையும் இந்த சமூகத்தில் வந்து ஒரு நல்ல மனிதனை காட்டாம அந்த ஒட்டுமொத்த சமூகம் சாதி வெறி தான் என்று அடையாளப்படுத்தி இந்த தமிழ்நாட்டிலே இவர்கள் மட்டும்தான் நல்லவர்கள் பத்திரிக்கையாளர்கள் இருக்காங்க பாருங்க அவங்க மட்டுமே நல்லவர்கள் அவங்க மட்டுமே நடுநிலையாக கருத்து தெரிவிக்கின்றவர்கள் அவங்க மட்டுமே கால சூழ்நிலைக்கு ஏற்றார் போன்று ஏற்படுகின்ற மாற்றங்களை உள்வாங்கிக் கொண்டு நல்லதை சொல்றவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சாதியினருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு மத அடிப்படையிலும் இன்னொன்று சாதி அடிப்படையிலும் இவங்க தான் இவங்க திருந்துவே மாட்டாங்க இன்னும் இந்த மண்ணுக்கு ஆயிரம் பெரியார் வேண்டும் என்று சொல்லுவாங்க பெரியார் என்ன செய்தார் கேட்டா பதில் கிடையாது நீ புறக்கணிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு எதிராக இந்த சமூகங்கள்லாம் செயல்படுது அப்படின்னு நீங்கள் கட்சி கட்டினாலும் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்கு பெரியார் என்ன செய்தார் அரசியல் அங்கீகாரம் வாங்கி கொடுத்தாரா இல்லை அவர் கட்சியில் உயர்ந்த பதவி கொடுத்தாரா இல்லை அண்ணாவோ கலைஞரோ இந்த மாதிரி ஆட்சியாளர்கள் ஆட்சியாக பொழுது தலைமை பதவியை ஒடுக்கப்பட்டவர்களுக்கு கொடுத்தாங்களா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க அவங்களும் சரி கடைசியில் இந்த தாழ்த்தப்பட்டோர் நலத்துறைக்கு அமைச்சராக போட்டுட்டு கடந்து போயிடுவாங்க தனித்தொகுதியில் மட்டும் வேட்பாளராக ஒடுக்கப்பட்டவரை நிற்க வச்சுட்டு கணக்கு காட்டிட்டு போயிடுவாங்க இல்லை கூட்டணி கட்சி யாராவது ஒருத்தர் தாழ்த்தப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட இணைந்திருந்தாங்களா அவங்களுக்கு ஒரு நான்கு தொகுதியை கொடுத்துட்டு எங்கள் சமூக நீதி அவ்வளோதான் என்று போயிடுவாங்க ஆனால் அவங்கெல்லாம் எதிர்த்து இவங்க பேசுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா பேச மாட்டாங்க ஏன்னென்று கேட்டிங்கன்னா அவங்க செருப்ப சாணியிலே முக்கி தலைமையில் ஓங்கி ஓங்கி அடித்தாலும் மணக்கும் என்று சொல்லுவாங்க ஏன்னா அவங்க பொது புத்தி ஆரம்ப கால அப்படி கட்டமைக்கப்பட்டது ஆனால் நியாயத்தையோ நீதியோ தன் குடும்ப கௌரவம் போயிடுமே என்று மன்றாடுகின்ற தாய் தகப்பன் அரசியல் தலைவர்கள் அத்தனை பேருடைய அடையாளத்தையும் சாதிய வட்டத்துக்குள்ளே கொண்டு வந்து சாதி என்று காட்டி ஜனநாயகத்தை கருத்து தெரிவிக்காமல் முடக்கிற வேலையை இவங்க எப்போதும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க எந்த ஒரு தந்தையா இருந்தாலும் எந்த ஒரு தாயா இருந்தாலும் சரி தான் பெற்ற குழந்தைக்கு பல முறை புத்திமதி சொல்லுவான் பல முறை கெஞ்சி இருப்பான் காலில் விழுந்து அழுது இருப்பான் இதையெல்லாம் கேட்காத போகின்ற பொழுதுதான் அந்த பெண்ணையோ ஆணையோ கொலை செய்கிறான் அம்மா நல்லா படி பெரிய ஆகு அதற்கு பிறகு உனக்கு கல்யாணம் வேண்டப்பட்டவ இடத்துலையே நான் கட்டித்தரேன் அப்படின்னு ஒவ்வொரு பெற்றோரும் சொல்கிறாங்க அதையெல்லாம் கேட்காத போது ஊர் உலகம் எல்லாம் கேலி பண்ணி சிரிக்கும் பொழுது அவனும் மனிதன் தானே அதற்கு பிறகு தவறான முடிவுக்கு போகிறான் அந்த தவறான முடிவை நாம் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் கூட ஆயிரம் திருமணங்கள் நடக்கிறது என்று கேட்டால் ஒரு திருமணம் இந்த மாதிரி ஆணவக் கொலையில் முடிகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட மூவாயிரம் திருமணங்கள் இதுபோன்று நடந்திருக்குது இது வரைக்கும் ஒரு ஆணவ கொலை கூட நடக்கல ஆனா இருந்தாலும் மற்ற சமூக மக்கள் அது இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி கொங்கு இருந்தாலும் சரி வணிகர்களாக இருந்தாலும் சரி பிள்ளைமார்களாக இருந்தாலும் சரி யாதவர்களாக இருந்தாலும் சரி இவர்கள் அத்தனை பேரும் சாதிய வெறியர்கள் என்று அடையாளம் கட்டுவது இந்த பத்திரிகையாளர்களுடைய வாடிக்கையாக இருக்கிறது இவர்கள் நல்லவர்கள் என்றால் நாம் யார் தர்மத்தையும் நீதியும் நியாயத்தையும் உண்மையும் இதுவரைக்கும் சாதியே பற்றி பேசாத நாம் யார் நீங்கள் தான் சொல்லணும் நன்றி நண்பர்கள்